ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு புதிய தகவலை பார்க்கறோன்னா, மே 1 கிராம சபை கூட்டம் நடக்குமா நடக்காதா, தேர்தல் விதிகள் வந்து நடைமுறையில் இருக்கிறதுனால இது நடத்தலாமா, தேர்தல் அந்த அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய தேர்தல் காலங்களில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, இந்த கிராம சபை கூட்டங்கள் நடத்தலாமா நடத்தக்கூடாதா, இது பற்றி அவங்க எதுவும் குறிப்பிட்டிருக்காங்களா, அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்று கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பண்ணிக்கிற எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பிலாக உள்ளது. கிராம சபை, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேர்தல் திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளைப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை, ஆர்டி, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600 மேற்பட்ட காணொலி உள்ளது. டேங்க் எடுக்க பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள தான் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டுகளை போகலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தேர்தல் காலத்துல கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் குறித்து தேர்தல் கமிஷன் வெளியிட்ட அந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது. இதில் அவங்க வந்து இப்போ தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தேர்தலில் இந்த கிராம சபை, அதாவது லோக்கல் உள்ளாட்சி சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ் அவங்கெல்லாம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அது குறித்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, த கமிஷன் ஆஃப்டர் கன்சிடரிங் த மேட்டர் டிசைடட் தட் தேர் உட் பி நோ அப்ஷெக்ஷன், அவங்க எதுக்கு எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கல, ஆன் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஹோல்டிங் த ஸ்டாச்சுவரி மீட்டிங்ஸ் விச் கனாட் பி அவாய்டட், தவிர்க்க முடியாத மீட்டிங்கு முனிசிபாலிட்டிஸ் அண்ட் பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்துகள்லையும் மற்றும் உள்ளாட்சி லோக்கல் பாடிஸ் subject to the condition that the no new policy decision and announcement shall be made such meetings till the election are over and only the decision related to routine day 2 தினமும் நடக்கக்கூடிய தினமும் அதாவது தொடர்ந்து எப்பவுமே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதுக்கு முடிவில் எடுத்துக்கலாம், மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் அண்ட் த எமர்ஜென்சி இஷ்யூஸ் தவிர்க்க முடியாத பிரச்சனைக்கும் இந்த மீட்டிங்கை கூட்டி நம்ம கூட்டலாம், கூட்டி முடிவுகள் எடுக்கலாம், ஆனால் புதிய எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடக்கூடாது. இது அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தற்போது தன்னாட்சி அவங்க வந்து இதை ஒரு பப்ளிஷ் பண்ண ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது கிராம சபை கூட்டங்களை கூட்டுங்கன்னு சொல்லி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறோம். தேர்தல் நடத்தை விதிகளின்படி மே 1, 2024 கிராம சபையை கூட்ட தடை இல்லை, கிராம சபைகளை கூட்ட வேண்டி ஊராட்சிகளுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இந்தியாவில் 7 நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் முதல்கட்டமாக தமிழ்நாட்டுக்கு கடந்த April 19 அன்று தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் நடக்கும் கட்டங்களில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வரும் என்பதால் கூட்டங்கள் நடத்துவதில் சில நிர்வாக கட்டுப்பாடுகள் இருந்தாலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி உள்ளாட்சிகள் சட்ட ரீதியாகிய நடத்த வேண்டிய கூட்டங்களுக்கு தடை இல்லை. தேர்தல் நடத்தை விதிகளில் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்ற தலைப்பில் January 2, 2024 தேதிப்பட்ட அறிவிப்பில் பக்கம் 13 மீட்டிங்ஸ் ஆஃப் லோக்கல் படி பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி தலைப்பில் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் முடியும் வரை நகராட்சி மற்றும் ஊராட்சிகள் மற்றும் பிற உள்ளாட்சி அமைப்புகள் தவிர்க்க முடியாத சட்ட ரீதியிலான கூட்டங்களை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்று முடிவு செய்கிறது. மேலும் தேர்தல் முடியும் வரை இது போன்ற கூட்டங்களில் வழக்கமாக நிர்வாக பிரச்சினை மற்றும் அவசர பிரச்சனைகள் தொடர்பான முடிவுகள் மட்டுமே எடுக்கப்பட வேண்டும் என்றும் புதிய கொள்கை முடிவுகள் மற்றும் அறிவிப்புகள் எதுவும் வரக்கூடாது என்றும் நிபந்தனை விதிக்கப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி வருகின்ற May 1 நடத்தப்பட வேண்டிய கிராம சபைக்கு எந்த தடையும் இல்லை என்பது தெளிவாகிறது. ஊராட்சி நிர்வாகம், உடனடியாக நீங்கள் அறிவிப்பு கொடுத்துவிட்டு கிராம சபையை தாராளமாக நடத்தலாம், உங்கள் மீது அதாவது இன்று இருக்கக்கூடிய தலைவர் மீது அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்க வந்தால் நீங்கள் சட்ட ரீதியாக இந்த டாக்குமெண்ட்டை வைத்து அவங்களுக்கு உங்கள் மேலே நடவடிக்கை வந்தாங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு வழக்கு கூட போகலாம். சட்டத்தில் இதுக்கு தற்போது தேர்தல் ஆணையம் இதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்குன்னு சொல்லி நீங்கள் மேல் நடவடிக்கை போகலாம். ஸோ கண்டிப்பாக தைரியமாக உள்ள ஊராட்சி தலைவர்கள் உங்களுடைய ஊராட்சியினுடைய ரெகுலர் ஒப்புதலுக்கு, ரெகுலரான நடைபெற வேண்டிய விஷயங்களுக்கு நீங்கள் பேசி கூடி இன்னும் அவசரமாக இந்த பீரியடில் எதுவும் முடிவுகள் நீங்கள் எடுக்கப்பட வேண்டிய இருந்தால் கூட அதை நீங்கள் அவசரம் என்று மக்கள் ஒப்புதல் அளித்து அதை முடிவு எடுக்கலாம், அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சி தலைவர்கள் கண்டிப்பாக முன் வந்து அரசு இன்னும் இதுவரை எந்த ஒரு
அறிவிப்பும் நடத்தக்கூடாது என்றும் நடத்தலாம் என்றும் இதுவரைக்கும் வெளியிடவில்லை. ஆனால் கடந்த மார்ச் 22 அந்த கூட்டத்தை வந்து உலக தனித்தன கூட்டத்தை வந்து அவங்க வந்து ரத்து பண்ணாங்க. இந்த கூட்டத்தை நீங்கள் தாராளமாக நடத்த முன்வருமாறு தன்னாட்சி அமைப்பும் மற்ற மக்கள் விழிப்புணர்வு மையமும் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறது. இந்த டாக்குமெண்ட் வந்து இந்த PDF ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி தாராளமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட்டை கிராம ஊராட்சி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.